முழு ஆட்டோவை முழுசா முழுங்க மாதிரி சவுண்ட் கொடுக்கறத பாரு. மனுஷன் குரட்ட ஓடுற மாதிரியா இருக்கு, பெயெல்லாம் சேர்ந்து டுயர் பாடுற மாதிரியா இருக்கு. கேள்விக்கு அம்மாக்கும் நடுவில் படுத்தாதான் தூக்கம். பாட்டி தொடாதீங்க, கூச்சமா இருக்கு. தொடாதீங்க, கூச்சமா இருக்கா? யாரு கொஞ்சிரு அந்த கிழவி? என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே. ஒருவேளை பேய் படுத்துட்டு இருக்குமோ? ஐயோ, என்னடவோ நடக்குது, வயிறு வேற வலிக்குது. மா என்ன? மா என்னடா, பாத்ரூம் போனமா? வந்தா போயிட்டு வாடா. அம்மா புதுசா சொல்ற, நான் தனியா போறதுக்கு பயப்படுன்னு தெரியும்ல. பட்டி பண்ற மாடா நடக்குது. சரி, அதான் பாட்டாவது பாடுமா. நீ தாயா இல்ல பேயா? நீ ஒண்ணு வரவனா? நானே வந்துட்டேன். பேய் பாடலாம் பாடுற நீ. ஏண்டா ஏண்டா என்ன இப்படி கொல்றவா? இரு, உனக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கு. ராத்திரியில தூங்காம என்ன இம்ச பண்ற? வாய மூடிட்டு ஒழுங்க படுக்கறவா? இத போட்டா தைரியம் வருமா? பாட. என்னதான் பட்டப்படாலும் தூக்கம் வராது. யாராவது முழிச்சுட்டு இருக்கணும். யாரு எழுப்புறது? இந்த கேள்வி எழுப்பி ஒண்ணுதான். எதுவும் நடந்து போகுது. ஆமா, ராத்திரி 2 மணிக்கு மேல முழிப்பு வந்துச்சுன்னா எனக்கு அப்புறம் தூக்கம் வராதுரா. தூக்கம் வராதா? வராதுரா. வராதுல்ல, அதான் எனக்கு வேணும். ஐயோ, என்னமோ போச்சு, நானே பயமா இருக்கு. கணேஷனா அண்ணா, என்னைய அவ்வளவா தெரியாது, எங்க வீடு எப்படி உங்களுக்கு தெரியும்? வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஷாலினி, இவரு. ஹாய் குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். என்னையும் தெரியாது, எங்க வீடியும் தெரியாது, என் தங்கச்சி மட்டும் எப்படி தெரியும்? இந்த அங்கிள் டெய்லி எனக்கு சாக்லேட் வாங்கி தருவாங்க. அங்கிள் சாக்லேட் வந்தாச்சு. தேங்க் யூ அங்கிள். வாங்க சார், அப்பா மீட் பண்ணுங்க. அப்பா, இவரு. ஏய் கணேஷ், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி சார்? நான் நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கு என்னையும் தெரியாது. நிறுத்து. என்னையும் தெரியாது, என் வீட்டையும் தெரியாது, என் தங்கச்சி எப்படி தெரியும், என் அப்பா எப்படி தெரியும் கேட்காத. நாங்க 2 பேரும் வாக்கிங்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாண்டா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, வெரி ஸ்மார்ட் மேன். நான் ஒரு நாளைக்கு வாக்கிங் லேட்டா போனா கூட இவர் லேட்டா வர மாட்டார், எனக்கு முன்னாடி வந்து நிப்பாரு. அது மட்டுமா, ஜோக்கு என்னமா ஜோக் அடிப்பாரு வாக்கிங் போது. இவர் ஜோக் எல்லாம் கேட்டு கேட்டு வயரெல்லாம் புண்ணாயிருக்கிறார். நேத்து ஒரு ஜோக் சொன்னீங்க, பசுமாடு ஜோக். அது என்னது? பசுமாடு பாத்ரூம். பரவாயில்ல பரவாயில்ல. என்ன சிரிப்பீங்க? எனக்கு ராகவேந்திரா சாமினா ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியும் தெரியும் சார. வேழக்கம்மை ராகவேந்திரா சாமி கோவில்ல நான் தேங்காய் உடைப்பேன், அம்மா மாலை போடுவாங்க. அம்மா மாலை போடுவாங்க, நான் தேங்காய் உடைப்பேன். இது எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கங்க. இப்ப தெரிஞ்சுச்சு. டிஃபன் சாப்பிடலாமா? எங்க? நம்ம வீட்டுலதான். நம்ம வீட்டுல நீ சொல்ற? ஆமா, இப்ப எல்லாம் உண்டுதானே. உட்காருங்க. எப்படி சம்பந்தமே இல்லாம இப்படி ஃப்ரெண்ட்லி ஆயிட்டீங்க? எல்லாரும் எல்லாம் சம்பந்தம் பண்ணனும்தான் சார். சம்பந்தமா சார்? நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சார். பரவாயில்ல சொல்லு. உங்க மூத்த பொண்ண லவ் பண்ற சார். பரவாயில்ல பண்ணு. என்ன பண்ணியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? லவ் பண்றேன் தானே சார் சொன்னேன். கிட்னாப் பண்றேன் நான் சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க சார், பொறுமையா பேசலாம். உட்காருங்க. பொறுமை சார். உங்க பொண்ணு சின்சியரா லவ் பண்ற சார். இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட பேசுறது கூட இல்ல சார். நான் லவ் பண்றது அவங்களுக்கு தெரியாது சார். ராகிங்லாம் எதுவும் பண்ணல சார். 3 வருஷமா லவ் பண்றேன் சார். நான் நினைச்சிருந்தேனா அவங்களை இழுத்துன்னு போய் கல்யாணம் பண்ணிருக்க முடியும். அப்படி கல்யாணம் பண்ணா என்னெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும் சார். என்ன நடக்கும்? நீங்க தூக்க மாட்டேன்னு இருப்பீங்க. இதை பார்த்து இவங்க ஹார்ட் அட்டாக்ல செத்து. இந்த 2 குழந்தையும் அனாதே. நீ இது அவளுக்கு தெரிஞ்சு
உன்னாலதான் எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கன்னு என்னை விட்டுடுவா. நான் ரோட்ல தேவதாஸ் மாதிரி நாய் வச்சுன்னு சுத்திட்டு இருக்கணும். இதெல்லாம் வேணாம் சார், வேணாம். நீங்க ரெண்டு பேரும் ஓகே சொன்னீங்கன்னா அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டு உங்க ரெண்டு பேரும் சமத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். கல்யாணமா? என்ன கல்யாணம் சார்? கல்யாணம் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம் சார். நல்ல பையனா நல்ல குடும்பமானு? எங்க அப்பா பேங்க் மேனேஜர் சார், அவருக்கு ஒரே பையன் சார். இன்னும் ஒரு வருஷத்துல அப்பா ரிட்டையர்ட் ஆக போறாரு, அந்த பேங்க் வேலை எனக்கு தான் சார். இது என் ரேஷன் கார்டு சார், டவுட் இருந்தா பாத்துங்க சார். நேர்ல எங்க இருக்கு? ஓல்டா இருக்கு சார். அது எங்க அப்பா சார். அப்பா டப்பா யாரா இருந்தாலும் சரி, எனக்கு இதுல இஷ்டம் கிடையாது. இங்கே திடு திப்பு நடுகால வந்து உங்க பொண்ணை லவ் பண்ற மூணு வருஷமா கல்யாணம் பண்ணி கூட என்ன தைரியத்துல கேப்பேன்? கெட் அவுட். ஷட் அப். நீங்க உட்காருங்க தம்பி. என்ன இவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மத்த பசங்க மாதிரி பொண்ணை லவ் பண்ணி எடுத்துட்டு போய் குட்டி சவராக்கி நடுத்தருவில இருக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையே, எவ்வளவு டீசென்ட் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. கருப்பா இருந்தாலும் களையா இருக்கு. வெக்கத்தை பாரு, வீட்டுக்கு ஒரே பிள்ளை. இது மாதிரி மருமகன் கிடைக்க நம்ம கொடுத்து வைக்கணும். மருமகனா? மச்சான் சொல்றது கரெக்ட்பா. மச்சானா? மாமாக்கு என்ன குறைச்சு? மாமாவா? என்ன மாப்பிள, எல்லாரும் உங்க பக்கம் சேர்ந்துட்டாங்க? மாப்பிள்ளன்னு சொல்லி மாமா, நீங்க கூட என் பக்கத்துல வந்துட்டீங்க. உன்ன கால விழுந்துடுற அங்க ஆண்டி ஆசிரியர் மனசுல இருந்தா போதும், உட்காருங்க. எல்லாம் பக்கத்துல வந்துட்டீங்க, உங்க பொண்ணு மட்டும் பக்கத்துலயே வரமாட்டா? அவ பக்கத்துல வரலைய தவிர படிக்கட்டுல வந்துகிட்டு இருக்கா. நீங்க இப்ப போய் உங்க பொண்ணு லவ் பண்ண அவ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவா, என்ன தூக்கி உள்ள போடுவாங்க. போடுவாங்க. போடாம இருக்குனா நீங்க ரெண்டு பேர் சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்பா அம்மா பெர்மிஷன் லெட்டர் எல்லாத்தையும் டிஃபரெண்டாவே பண்றீங்க. இத போடுங்க. பேனா? பேனா இங்க 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 இருக்க. இங்க இருக்க. இருக்க. போடு கொடுங்க. அப்பா ரொம்ப நன்றிங்க. பேனா கூட அத கையில. ஐயோ. அப்ப நானு வர. எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, அத நான் சொல்லணும். வீக்னஸா? நைட்டு 6 மணி ஆனா நான் வெளியே போக மாட்டேன். இருட்டுனா பயம், பேயினா எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். இதெல்லாம் கையெழுத்து போறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். சரி அது ஒண்ணு இல்ல தம்பி, நீங்களாவது பரவாயில்ல. இருட்டுன அப்புறம் 6 மணிக்கு மேலதான் வெளியில போக மாட்டீங்க. ஆனா எங்க வீட்டுல இவர் இருக்காரே, பட்ட பகல்ல மழை வரத்துக்கு முன்னாடி மப்பும் மந்தாரமா இருட்டுனாப்ல இருக்குமே, அப்ப வெளியில போறதுக்கே பயப்படுவார். அவ்வளவு பாத்ரூம் போறதுக்கு என்ன மாமா? இதெல்லாம் சைன் பண்றதுக்கு முன்னாடி பாத்ரூம் எதுக்கு இப்ப? சரி ஓகே, நான் போயிட்டு உங்க பொண்ணு கூட ஒரு டுயட் பாட்டு வரட்டுமா? போய் பாடிட்டு வாங்க. பை. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். ஒரே காவ தம்பி ரொம்ப வெக்கப்படுறாரு. அதுக்கு நீ ஏன் இவ்வளவு வெக்கப்படுற? தோசை கீச போடு. போடு தோசைய. ஏய் ஏய், நான் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேல. லவ் பண்ற விஷயத்த பக்கத்துல வை. கருப்பை பத்தி தப்பா பேசுற. தமிழ்நாடு கலரிய கேவலப்படுத்துறியா நீ? ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கருப்பை பத்தி தப்பா பேசுறப்பா. யாரனா வா? என் லவர். சாமிக்கே கருப்பு தான் பிடிக்கும். கருமாரியம்மன் பேர் இருக்கு, எங்கயாவது வெள்ளமாரியம்மன் கேள்விப்பட்டிருக்கியா? கடைசியா ஒண்ணு சொல்றேன், கருப்பை பத்தி தப்பா பேசணும் உனக்கு மட்டும் இந்த டயலாக். உன்னுடைய கலரு என் காலு கீழே, என்னுடைய கருப்பு உன் தலை மேல. அதிடி கருப்புடைய லெவல். வாடா கண்ணா, சூப்பர்ண, செம்ம அடி கொடுத்தீங்க. போதும், சண்டை முடிஞ்சு போச்சு. பத்த வச்சு பிரிச்சிடாதீங்க, கிளம்புங்க. சண்டை முடிஞ்சு போச்சு, லவ் பண்ணலாமா? என்ன பண்ண ரொம்ப கிண்டல் பண்ற? ஏன் உன்ன பண்ணவா? வா. ஐயோ ஐயோ ஐயோ, சண்டை முடிஞ்சு போச்சு. நான் போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸுங்களா? வந்துட்டாரா?
எப்போ கூடான்னு சைட்ல வெயிட் பண்ணுகிறியா? நீ என்ன பண்றீங்க? லவ் பண்ற? இத எங்கட்டே சொல்றியா? பின்ன நீ தானே கேட்டீங்க, உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்றது? அதுக்கு என் பர்மிஷன் வேணும். குடு பர்மிஷன். எடுத்துக்க. வா சல்லா. உன்னால ஒரு புது பழமொழி வரும், திருப்பதிக்கே லட்டு நிறுத்து பழசு, போலீஸ்க்கு அரெஸ்ட் நிறுத்து புதுசு கிளம்பு. நல்ல குடும்பமா உங்களது? நல்ல குடும்பம் தான் போனி. ஏன் சில தள்ள அடிச்சுக்கிற? உன் கண்ணிமையை காட்டி இடிப்பை கொஞ்சம் மாட்டி தூரமாயிருந்த என்னை துண்டில் போட்டு பக்கத்தில் இழுத்து மயக்கி விட்டால் நானும் மயங்கி உருகி காதலியே என்றால் போடா கருப்பா அப்படி என்று சொல்லி அவமானப்படுத்தி விட்டாய். துக்கப்பட்டு விட்டேன், துயரப்பட்டு விட்டேன். இதனால் டார்லிங். ஏய், இப்பவே என் பொண்ண அடிக்கிற? அவ கூட இப்பதான சார் என்ன அடிச்சா? அவர்ச்ச திருப்பி அடிச்சிடுவீங்களா? இதுக்கு தான் என்ன தரதி தரதி லோ பண்ணீங்களா? ஏய், என்னடி நீ? அவர் இவர் மரியாதை கொடுத்துட்டு வாங்க. ஏய், என் முன்னாடியே என் பொண்ண கை நீட்டி அடிக்கிற நீ, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன படு படுத்து போடவல்ல சார்? தெரியாம பண்ணிட்ட சார். ஏய் சார், இல்ல இல்ல இல்ல, வெள்ள போடா. அங்கிள், நீங்க பண்ணது தப்பு தான். இல்லமா, நான் சார், நீங்க பண்ணது தப்பு தான் சார். ஏய், அவனுக்கு என்ன மரியாதை விட்டு சார் கிரின்னு போடா. சார் மேல கை வைக்கிற வேலை கை வைக்கிற சார் பேசுறீங்க. தடி மேல கை வைக்கிறீங்க. மாப்பிளையா? அப்பா, நானும் அவரை லவ் பண்றேன். தெரியுமே, நீ லவ் பண்ற நீங்க எல்லாருக்கும் தெரியும். நீ ஏன் சீக்கிரமா சொல்லணும்? தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்ணோம். எப்படி இருக்கு? என்னது அன்பால டச் பண்ணுவதும் கிஸ் பண்ணுவதும் ரொம்ப நேரம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மாமா போயிட்டாங்க, போயிட்டு அத்தை. பாய் 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 பேபி.